இன்றைய தினம் விஷ கன்னிகா தோஷம் என்ற ஒரு தோஷத்தை பற்றி இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். விஷ கன்னிகா தோஷம், இது வந்து பெண்களுக்கு ஜாதக ரீதியாக வரக்கூடிய தோஷம். ஒரு பெண்ணுக்கு விஷ கன்னிகா தோஷம் இருந்தால் திருமணம் நடக்காது. அப்படி திருமணம் நடந்தாலும் கணவனுக்கு கூடாது. கணவன் மனைவி பிரிந்திருப்பார்கள். அவர்களுக்குள்ளே மனஸ்தாபமும் நிரந்தரமான சண்டைகளும் பிரிவுகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. கணவனுக்கு மரணம் ஏற்பட வாய்ப்புண்டு. கணவனுக்கு கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் ஏற்படும். ஒரு பெண்ணுக்கு விஷகன்னிகா தோஷம் இருந்தால் திருமண வாழ்க்கை சிதைந்து போகும். நிரந்தரமான பிரிவுக்கு அந்த விஷகன்னிகா தோஷம் வழிவகுக்கும். விஷகன்னிகா தோஷம் வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடாது. அது இருந்தால் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். நான் நிறைய ஜாதகத்தை என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். விஷகன்னிகா தோஷம் உள்ள பெண்கள் அந்த பரிகாரத்தை செய்யுங்கோ, செய்யாட்டி குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள், சிக்கல்கள், உபத்திரவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை ஏற்படும். பிரிவுகள் ஏற்படும். எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடக்க மாட்டீங்கள். மனஸ்தாபங்கள் ஏற்படும். மூன்றாவது மனிதருடைய தலையீட்டினால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும். இதெல்லாம் விஷகன்னிகா தோஷம் இருந்தால் வரும். சரி ஐயா, எங்களோட ஜாதகத்தில் எங்களுக்கு விஷகன்னிகா தோஷம் இருக்கா இல்லையா என்று நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? இதுதான் உங்களோட அடுத்த கேள்வி. இப்போ நான் சொல்லித்தாரேன், நீங்களே உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்லக்கூடிய விதத்தில் கிரக அமைப்புகள் இருந்தால் உங்களுக்கு விஷகன்னிகா தோஷம் உண்டு. நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களோட ஜாதகத்தில் இல்லாது இருந்தால் உங்களுக்கு விஷகன்னிகா தோஷம் இல்லை. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. இப்போ சில விஷயங்களை நான் சொல்லித்தரேன். சில கிழமைகள்லையும் சில நட்சத்திரத்திலையும் சில திதிகளும் ஒன்றாக சேரும் போது ஒரு பெண் ஜனனமானால் அந்த பெண்ணுக்கு விஷகன்னிகா தோஷம் உண்டு. சில கிழமைகளில் சில திதிகளும் சில நட்சத்திரங்களும் சேர்ந்து வந்தால், நான் சொல்லக்கூடிய கிழமையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, அதே நேரத்தில் நான் சொல்லக்கூடிய திதியிலையும் நீங்கள் பிறந்திருக்கீங்க, நான் சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலையும் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு விஷகன்னிகா தோஷம் உண்டு என்பதை ஆழமாக உணர்ந்து கொண்டு நான் அதற்கு பரிகாரத்தை பற்றியும் சொல்லித்தாரேன். அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். முதலாவது உங்களோட ஜாதகத்தை எடுத்து கவனிங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தால், நீங்கள் பிறந்த கிழமை ஞாயிறாக இருந்து துதியை திதி எல்லாரோட ஜாதகத்திலையும் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றீர்கள் என்பது போல என்ன திதியில் பிறந்திருக்கின்றீர்கள் என்றும் எழுதியிருப்பிடும். உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ, நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கீங்கள். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்து அதே நேரம் துதியை திதியிலும் பிறந்திருந்து ஆயுள்ய நட்சத்திரத்திலும் பிறந்திருந்தால் உங்களுக்கு விஷகன்னிகா தோஷம் உண்டு. அலமாக புரிந்து கொள்ளுங்கள். ஜாதகத்தில் செக் பண்ணுங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்க வேண்டும், துதியை திதியும் அன்றைக்கு இருக்க வேண்டும், ஆயுள்ய நட்சத்திரம் இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய காலத்திலே ஒரு பெண் ஜனனமானால் அந்த பெண்ணுக்கு விஷகன்னிகா தோஷம் உண்டு. ஞாயிறு துதியை ஆயில்யம், ஞாயிற்றுக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமை வரணும், திதிகளில் துதியை திதி ரெண்டாவது துதியை திதி வரணும், ஆயில்ய நட்சத்திரம் இருந்தால் விஷகன்னிகா தோஷம் உண்டு. அடுத்தது, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்து துவாதசி திதியில் பிறந்திருந்து விசாக நட்சத்திரம் உங்களுக்கு இருந்திருந்தால் உங்களுக்கு விஷகன்னிகா தோஷம் உண்டு. நீங்கள் பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருந்து துவாதசி திதியாகவும் இருந்து விசாக நட்சத்திரமுமாக இருந்து இந்த மூன்றும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் ஜனித்திருந்தால் உங்களுக்கு விஷகன்னிகா தோஷம் உண்டு. மூன்றாவது, நீங்கள் பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருந்து துவாதசி திதியாக இருந்து சதய நட்சத்திரமாக இருந்தால் உங்களுக்கும் விஷகன்னிகா தோஷம் உண்டு. நீங்கள் பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கிறோம் ஐயா, நாங்கள் துவாதசி திதியிலேயே பிறந்திருக்கிறோம், சதய நட்சத்திரம். நான் பிறந்த கிழமை செவ்வாய், என்னுடைய திதி துவாதசி, நட்சத்திரம் சதயம் அப்படின்னு உங்களோட ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு விஷகன்னிகா தோஷம் உண்டு. ஐந்தாவது, சனிக்கிழமை நீங்கள் பிறந்திருந்து துவிதியை திதியில் பிறந்திருந்து
ஆயில்ய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு விஷகன்னிகா தோஷம் உண்டு. நீங்கள் பிறந்த கிழமை சனிக்கிழமையாக இருக்க வேண்டும். துதியை திதியாக இருக்க வேண்டும். ஆயுள்ய நட்சத்திரமாக இருந்தால் உங்களுக்கு விஷகன்னிகா தோஷம் உண்டு. அடுத்தது, நீங்கள் பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருந்து, நான் செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கிறேன் ஐயா, சப்தமி திதியாக இருந்து சதய நட்சத்திரமும் வந்தால், நீங்கள் பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமை, திதி சப்தமி, நட்சத்திரம் சதயம், இது மூன்றும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு விஷகன்னிகா தோஷம் உண்டு. உங்களோட ஜாதகத்தை வச்சு நீங்களே இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் எனக்கு தோஷம் இருக்கா இல்லையான்னு. அடுத்தது, சனிக்கிழமை பிறந்திருந்து சப்தமி திதியிருந்து கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமும் இருந்து, சப்தமி திதியும் இருந்து சனிக்கிழமையில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு விஷகன்னிகா தோஷம் உண்டு. இப்போ நான் 6-7 விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். சனிக்கிழமை, சப்தமி திதி, கார்த்திகை நட்சத்திரம், இந்த மூன்றும் ஒன்றாக வரக்கூடிய காலத்தில் நீங்கள் ஜனித்திருந்தால் உங்களுக்கு விஷகன்னிகா தோஷம் உண்டு. இப்போ நான் மேலே சொன்ன கிரக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் இல்லை என்றால் உங்களுக்கு விஷகன்னிகா தோஷம் இல்லை. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஓம் ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிழமையும் திதியும் நட்சத்திரத்திலையும் நான் பிறந்திருக்கிறேன், எனக்கு விஷகன்னிகா தோஷம் உண்டு என்றால் நீங்கள் வலு கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும், பிரிவுகள் வரும், ஆபத்துக்கள் வரும், கண்டங்கள் ஏற்படும், தத்துக்கள் ஏற்படும், உயிராபத்துக்கொப்பான விபத்துக்கள் ஏற்படும், கணவன் மனைவிக்கிடையே நிரந்தரமான பிரிவுகள் ஏற்படும், வாழ்க்கையில் மூன்றாவது மனிதருடைய தலையீட்டினாலே குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். சரி, இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லுறேன். லக்னத்தில் சனி இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் லானாண்டு போட்டிருக்கிறன் லக்னம், அந்த லக்னத்தில் சனீஸ்வர பகவான் இருந்து லக்னத்திலிருந்து எண்ணி வாங்கோ 5வது வீட்டில் சூரியன் இருந்து 9வது வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் நிரந்தரமான துன்பம் உங்களுக்கு ஏற்படும். லக்னத்தில் சனீஸ்வரன் இருக்கிற அவர் அங்கே இருந்த 7வது வீட்டை பார்ப்பேன். 5வது வீட்டில் சூரியன் இருக்க, 9வது வீட்டில் செவ்வாய், உங்களோட ஜாதகத்தை எடுத்து நீங்களே பாருங்கள். லானாண்டு போட்டால் லக்னம், அங்கே சனீஸ்வரன் இருக்காரா? சனியிலிருந்து லக்னத்திலிருந்து லக்னத்தை 1வது வீடாக வைத்து எண்ணி வாருங்கள். 2, 3, 4, 5 அங்கே சூரியன் இருக்கின்றாரா? 6, 7, 8, 9 அங்கே 9வது வீட்டில் செவ்வாய் இருக்கின்றாரா? உங்களுக்கு நிரந்தரமான துன்பங்கள் ஏற்படும். நீங்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டும். சரி, இப்படி கிரக நிலை அமைந்தால் போன ஜென்மத்தில் செய்த சில பாவங்களுக்குண்டான தண்டனைகளை நீங்கள் இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டும் என்று ஜோதிடம் சொல்லுது. சரி, இப்போ பரிகாரத்தை பார்ப்போம். நீங்கள் வந்து ஜென்ம நட்சத்திரத்தன்று, நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தன்று சிவபெருமானுக்கு 9 நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் விஷகன்னிகா தோஷம் நீங்கும். நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அஸ்வினி நட்சத்திரமா? அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தன்று. நீங்கள் ரேவதி நட்சத்திரமா? ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தன்று. நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீர்கள் என்று ஜாதகத்தில் பார்த்து எப்போ அந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு சிவன் கோயிலுக்கு போய் 9 நெய்தீபம் ஏற்றி சிவனை வழிபாடு செய்து வாருங்கள், விஷகன்னிகா தோஷம் நீங்கும். அதோட 9 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். 9 ஏழைகள், நீங்கள் என்ன செய்றீங்க, கடையில் போய் ஒரு 9 சாப்பாடு பாசலை வாங்கி ஏழைகளுக்கு கொடுங்கோ. இல்லாட்டி வீட்டிலேயே தயிர் சாதம், பொங்கல் அல்லது சமையல் செய்து 9 பாசல் கட்டி கொண்டு போய் சிவன் கோயிலில் போய் 9 தீபத்தை ஏற்றிட்டு அந்த 9 ஏழைகளுக்கும் அந்த பாசலை கொடுத்துட்டு வாங்கோ. திங்கள் தோறும் சிவனுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கள் கிழமையில் சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் இந்த விஷகன்னிகா தோஷம் நீங்கும். அந்த தோஷத்தினால் வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில பெண்களுக்கு இந்த விஷகன்னிகா தோஷம் முடிஞ்சது, அதை விடுங்க. சில பெண்களுக்கு திருமணத்தில் தடை ஏற்பட்டு வந்தால் இந்த விஷகன்னிகா தோஷமும் திருமண தடையைத்தான் ஏற்படுத்தும்.
சில பெண்களுக்கு விஷகன்னிகா தோஷம் இல்லாமல் கூட வேறு சில காரணங்களால் திருமணத்தில் தடை ஏற்பட்டு வந்தால் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். செவ்வாயும் சனியும் ஒரே வீட்டில் இருந்தால், சனியும் சந்திரனும் ஒரே வீட்டில் இருந்தால், சனியும் சந்திரன் முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள், சனி பிளஸ் சந்திரன் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்தால் திருமணத்தில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். எல்லாரும் வருவாங்க, பார்ப்பாங்க, பொருத்தம் பார்ப்பாங்க, எல்லாம் சரி மாறி இருக்கும், கடைசி நேரத்தில் குழம்பி போயிடும். நல்ல வரன் வந்திருந்தால் இவருக்கு பொண்ணுக்கு வரனை பிடிக்காமல் போகும். பொண்ணுக்கு வரனை பிடிச்சிருந்தால் அந்த இடம் நல்ல இடம் இல்லாமல் போகும். இல்லை வரனும் பிடிச்சது இடமும் நல்லா இருந்தால் ஜாதகத்தில் பொருத்தம் இல்லாமல் வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சிவன் கோயிலில் உள்ள அம்மனுக்கு 24 நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கள். என்ன நேர்களே, இன்றைய தினம் அற்புதமான தகவல் ஒன்றை தெரிந்து கொண்டீர்கள். நாளை மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.